ஸோ வெல்கம் டு த ஷோ ஆஃப் பிஸ்னஸ் சைக்காலஜி. ஸோ இன்றைக்கி பிஸ்னஸ் ஓரியன்டாக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் பார்க்க போகிறோம். ஒருவேளை வந்து உங்களுடைய கையில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு பிளான் அப்படிங்கிறது இருக்குது, ஏதாவது ஒரு பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்குது, அல்லது ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்குது, புதுசாக வேறு ஒரு விஷயம் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணலாம், எக்ஸ்ட்ரா அந்த பிஸ்னஸோடு சேர்த்து வேறு ஒரு பிஸ்னஸை மெர்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அல்லது இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், இன்வெஸ்ட் மட்டும் பண்ணி நாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி காட்டலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விதமான ஒரு மென்டாலிட்டி அப்படிங்கிறது இருக்குன்னா, நீங்கள் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ரொம்ப சிம்பிளான மேட்ரு, பட் இது ரொம்ப எஃபெக்டிவான மேட்ரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுக்குமே தான் வாழ்ந்து வந்த அந்த காலங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த வாழ்ந்து வந்த சின்ன வயசுலேருந்து இளமை பருவத்திலேருந்து எல்லாம் வாழ்ந்து வந்திருப்பான். ஸோ அப்படி வாழ்ந்து வரும்பொழுது காலேஜ் எல்லாம் படிச்சிருப்பான், அல்லது படிக்காமல் வந்திருப்பான், ஏதோ ஒரு சம்திங் எல்லாம் வந்திருப்பாங்க. வாழ்ந்து வரும்போது ரெண்டு விதமான விஷயமாக அவனுக்கு ஒரு திறமை அப்படிங்கிறது கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும், கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். அந்த திறமையில் ரெண்டு விதமாக அந்த திறமையை நம்ம பிரிக்கலாம், சரிங்களா? உங்களுக்குள்ளேயே உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகளையே வந்து இரண்டு விதமாக நீங்கள் வந்து பிரிக்கலாம். ஒன்று வந்து த ஸ்கில் விச் யூ ஆர் இன் குட், அதான் விஷயம். ஸோ எந்த ஒரு திறமையில் நீ உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா வரும்ப்பா, இந்த திறமை எனக்கு இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வண்டி ஓட தெரியும்ப்பா, நல்லா ஓரளவுக்கு ஓட்டுவேன்ப்பா, பரவாயில்ல அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கில் விச் யூ ஆர் வெல் அட் இட், அதான் விஷயம். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இதை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த உலகத்தில் எதுவுமே எவனாலையுமே அசைக்க முடியாது, அந்த அளவுக்கு இதை நான் பக்காவாக செஞ்சு காட்டிடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், என்ன தான் எனக்கு வந்து வண்டி ஓட்ட தெரியும் அப்படின்னாலும் கூட, நான் வந்து என்கிட்ட வந்து ஒரு ஜேசிபியை கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, அதை போட்டு பயங்கரமாக திருப்பி வேறு லெவல் ஆக்கி அதில் அது மூலமாக வந்து நான் காசு பார்த்துருவேன். அல்லது என்ன தான் எனக்கு தொழில் எனக்கு வண்டிங்கிறது ஓட்ட தெரிஞ்சாலும் கூட, எனக்கு விவசாயம் அப்படிங்கிறது என்னுடைய உயிர். ஸோ அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் வேறு லெவலில் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, எனக்கு இங்கிலீஷ் அப்படிங்கிறது தெரியும், பொதுவாக இங்கிலீஷ் அப்படிங்கிறது தெரியும், அதுக்காக நான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் எடுத்தேன்னு வச்சுங்க, எனக்கு இங்கிலீஷுங்கிறது நன்றாக தெரியும், அவ்வளோதான் விஷயம். அந்த விஷயத்தில் நான் நல்லா இருக்கிறேன், அது எனக்கு ஓரளவுக்கு நன்றாக தெரியும். ஆனால் நான் வந்து எதில் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொன்னால், இந்த சைக்காலஜி ஓரியன்டில் தான் எக்ஸ்பர்ட், அதான் முக்கியம். ஸோ எந்த ஒரு விஷயம் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் விஷயம் கிடையாது, எதில் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு நல்லா வண்டி ஓட தெரியும் அப்படின்னா அது நீங்கள் உங்களுக்கு நல்லா ஓட தெரியும், அவ்வளோதான் விஷயம். பட் அதில் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறீங்களா அப்படிங்கிறத உங்களுக்கே நீங்கள் கேட்டுக்கணும். உண்மையிலேயே வந்து ஒரு ஸ்பெஷல், ஒரு யூனிக்கான ஒரு ஸ்கில், ஒரு தனித்துவமான ஒரு திறமை என்பது அந்த ஒரு விஷயத்தில் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் உங்களையே நீங்கள் வந்து கேட்டு, உங்களை நீங்களே உங்களுடைய வாழ்க்கையிலேயே நீங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி தெரிந்து கொள்ள வேண்டியும், உங்களை பற்றியே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம், அது ஓரியன்டான பிஸ்னஸ் இப்போ நீங்கள் செய்ய போகிற, நீங்கள் ஒரு பிளான் வச்சுருக்கீங்க இல்லையா, கையில் ஒரு பிளான் பண்ணலான் இருக்கீங்க இல்லையா, அந்த பிளான் அப்படிங்கிறது எதில் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறீங்களோ, எதில் நீங்கள் குட்டாக இருக்கிறீங்களோ அதில் இல்லை, எதில் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறீங்களோ அது ஓரியன்டாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது போக போகுதா, அது ஓரியன்டாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. தட் இஸ் வாட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இந்த பிஸ்னஸ், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு அப்படிங்கிறது தான் இன்னும் 10 வருஷம் 20 வருஷம் உங்களுடைய வாழ்க்கையே வந்து தீர்மானிக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விதியாகவே வந்து மாறப்போகுது. அதனால் இந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப சாலிடாக நீங்கள் வந்து யோசிச்சுங்க. மேலும் உங்களுடைய பிஸ்னஸ் ஓரியன்டான நிறைய விதமான விஷயங்கள் அப்படிங்கிறது பிஸ்னஸ் வித் சைக்காலஜி, அதாவது என்னுடைய மனசு அப்படிங்கிறது, நான் நிறைய பிஸ்னஸ் அப்படிங்கிறது பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னுடைய மனது அப்படிங்கிறது என்னை விட மாட்டேங்குது, பல விதமான மன சிக்கல் அப்படிங்கிறது இருக்குது. பிஸ்னஸ் ஒரு பக்கம் எனக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்கிறது, என்னுடைய குடும்பம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் சிக்கலாக இருக்கிறது, இதுலேருந்து வெளியில் வரணும்னு சொன்னால் ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் கிடைக்குமா அப்படின்னா, எஸ் அஃப்கோர்ஸ், எஸ் வி ஆர் ஹியர். ஸோ இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் மூலமாக உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான எல்லா விதமான ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். தட் இஸ் வாட். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரியான உதவி அப்படிங்கிறது தேவைப்படுது அப்படின்னா இதான் எங்களுடைய நம்பர், நீங்கள் தாராளமாக எங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். இண்டிவிஜுவலாக ஒரு கவுன்சிலிங் செக்ஷன் வச்சு, பல விதமான கவுன்சிலிங் செக்ஷன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக எவாலுவேட் பண்ணி அதை தீர்ப்பதற்கு எந்தெந்த மாதிரியான சொல்யூஷன் ஓரியன்டான ஆப்ஷன்லாம் இருக்குங்கிறத சொல்லி, அதுக்கு என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்லி, ரொம்ப அழகாக உங்களை சைக்காலஜிக்கல் ஓரியன்டாக மோட்டிவேட் பண்ணி பல விதமான ஒரு மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வதற்கு நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். தட் இஸ் வாட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரம் த ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல். தேங்க்யூ, பாய்.